ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாட்ஸ்அப் ஆப்பில் மெசேஜ் எல்லாம் ஆட்டோ டெலிட் ஆகுதுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகுது அப்படின்னா அந்த சேட்டில் அதுக்கு ஒரே ரீசன் தான் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டிசப்பியரிங் மெசேஜஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் எந்த சேட்டில் வந்து உங்களுக்கு மெசேஜ் டெலிட் ஆகுதோ அதை ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் இருக்கும். ஸோ அதை டேப் பண்ணிங்கன்னா இந்த ப்ரொஃபைல் வந்துடும். இந்த ப்ரொஃபைல் ஸ்க்ரீன் வந்துட்டீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டிசப்பியரிங் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 24 hours வச்சுருப்பீங்க. அப்போ என்ன ஆகும்னா 24 மணி நேரம் கழித்து நீங்கள் அனுப்பின மெசேஜ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆயிரும். அப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் டெலிட் ஆகிருக்குன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஸோ இந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணணும், இல்லை டைமிங்கை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு டோட்டலாக இந்த மாதிரி நடக்கவே கூடாது அப்படின்னா கீழே ஆஃப் பட்டன் இருக்கும், ஆஃப் கொடுத்துட்டு பேக் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த செட்டிங் வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இந்த செட்டிங்ஸை மாற்றிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் எதுவுமே டெலிட் ஆகாது. நீங்களே வந்து மேனுவலாக அந்த சேட்டில் டெலிட் கொடுத்தாவோ இல்லை கிளியர் சேட் கொடுத்தா மட்டும்தான் மெசேஜஸ் வந்து டெலிட் ஆகும். இனிமேல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகாது. ஸோ அந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்குது எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரீசன்னால தான். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.